விந்துவதாரம் ஞாபகத்துக்கு வரும், ராம அவதாரம், சரி ராமன் அவதாரம், அதுக்கப்புறம் வந்து மாறி மாறி வரப்போகுதுக்கோ, கண்ணன் அவதாரம், அப்புறம் கூர்ம அவதாரம், இப்போ கூர்ம அவதாரம் வச்சுங்க, மச்ச அவதாரம், அப்புறம் பரசுராம அவதாரம், நரசிம்மராவ அவதாரம், வாமன அவதாரம், அப்புறம் இன்னொரு அவதாரம் என்ன சொன்னேன், நாராயண மகாவிஷ்ணு அவதாரம், அது முடிஞ்சிருச்சு. ஒன்பதாவது அவதாரம் என்ன, ஒன்பதாவது அவதாரம் இந்த ஆமையில் இருப்பார்ல ஒரு அவதாரம், ஆமா ஓடு அமிர்தத்தை. ஏன் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா இந்த அவதாரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அமிர்தப்பா ஞாபகம் வந்து, இந்த பக்கம் அசுரன் தெரியுறான், அந்த பக்கம் தேவன் தெரியுறான், அப்போ தேவன் தெரிஞ்ச உடனே அந்த கீழே யார் இருந்தான்னு பார்த்தா அந்த கீழே மழை வருது, பாம்பு வருது, அப்புறம் ஆமை வருது, எப்படி கொண்டு எனக்கு காமிக்கிறது ஆமை இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா குருவாய் கோயில் திருப்பூர் போவேன், திருப்பூர் போகும்போது அங்கே வந்து நிப்பர் நின்றுட்டு கீழே ஆமை இருக்கும் கால் வச்சுக்கிட்டு, அதை பார்த்தவொடனே யாருக்கு வச்சு. அப்போ ஒம்பது அவதாரம் வந்துச்சா, அப்போது ஒம்பது அவதாரத்தில் வந்து வந்தக்கூடியது ஆம அவதாரம். ஆம அவதாரத்துக்கு வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, ஆஹா நல்ல பேர், அந்த பேர் தெரிஞ்சால் செம்மையாக போல் தெரியும், என்ன தெரியலடா. சரி ஆம அவதாரம் வந்து எதுக்குன்னா, ஆமையோட ஓடு இருக்குல்ல, அந்த ஓடு வந்து மிக மிக பலமானது, எவ்வளோ தூரத்துக்கு அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை சீக்கிரம் உடையவே உடையாது, அதனால தான் ஆமை ஏதாவது ஒரு பாதுகாப்புனா டப்புன்னு ஓட்டுக்குள்ளே போயிடும், ஓட்டுக்குள்ளே போச்சுன்னா அதை வெளியே எடுக்கவே முடியாது, என்ன உடைச்சாலும் ஆமையை வெளியே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஆமையோட ஸ்ட்ராங்கான ஓடு. அதை வந்து இப்போ வெளியே இப்படி மிஷினை வச்சு எதிர்த்து வச்சு அடிப்பாங்க, ஆனாலும் பெருசு பெருசாக நிறைய உருவாக்கி தான் உடைக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு பலமான விஷயம் வந்து உனக்குள்ளே இருக்குது, அதை கொண்டு வந்து நீ வந்து மேல் நிறுத்தினா மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அமிர்த சுரத்தை வந்து கடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொன்னப்பட்ட விஷயம். கடைகிறதுக்கு ஒரு மத்தா வந்து பாம்பை பயன்படுத்துவாங்க, அது கொஞ்சம் சக்தி பயன்படுத்திட்டு மலையாக பயன்படுத்துவாங்க, அந்த மலை என்னன்னா என்னமோ மலை பருவத மலையா, என்னமோ மலை சொல்லுவாங்க, பருவத மலை தானே, பருவத மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பருவத மலை எங்கேயும் இருக்குல்ல, அந்த மலை நினச்சிடாதீங்க, இது வேற பருவத மலை சரிங்களா, அந்த மலைக்கு போனாலும் கிடைக்கும், அதனால பருவத மலை நிறையா, அந்த மலையை வந்து பருவத மலைன்னு சொன்னதுனால பருவத மலை போனால் நிறைய பேர் யோகா பண்ணி தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா, அப்போது அந்த அளவுக்கு அந்த பருவத மலையை வச்சு நீங்கள் அந்த ஆமை மேலே வச்சுட்டு அது நடுவில் நிற்க வச்சுட்டு கடைவாங்க, அவ்வளோ தூரத்துக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய சக்தியானால் தான் நீங்கள் வந்து மாற முடியும். ஆமை வந்து நீருக்குள்ளேயும் நிலத்துக்குள்ளேயும் வாழக்கூடிய தண்ணி வாய்ந்தது, நீர் நிலம் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆமை வந்து இருக்கும், அப்போது எந்த இடத்துல இருந்தாலும் சுவாசிக்கும் தன்மை வாய்ந்தது ஆமை, உன்னுடைய சுவாசத்தை ஆமையை போல நீ சுவாசிச்ச அப்படின்னா நீ வந்து அந்த ஆமை அவதாரம் பெருமாள் எப்படி எடுத்தாரோ அந்த அளவுக்கு வலிமை உடையவனாக நீ வந்து வாழ முடியும்னு சொன்ன, கிட்டத்தட்ட ஆமை வந்து 5000 வருஷத்துக்கு மேலே வாழ்பாமா, 5000 வருடங்களுக்கு வாழக்கூடிய சக்தி வாய்ந்த மனுஷனாக வந்து நீ வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆமை வந்து இருந்துச்சு. ஆமை மெதுவாக நடக்கும், உன் வாழ்க்கை உன்னுடைய உயிரோட்டம் சக்தி நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக சோம்பேறித்தனமாக போகும்னு அர்த்தம் இல்லை, அவ்வளவு காலங்களுக்கு இன்பம் நீடிச்சிருக்கும், நீடித்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்பத்தை வந்து கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது தான் ஆமையுடைய அவதாரம். அதிகமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாட்டை வந்து பெருசு பண்ணுறதுக்கு உபயோகப்படக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் இந்த ஆமை அவதாரம் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் மாட்டிங்கன்னா ஆமை அவதாரம் வந்து எடுத்துருவீங்க. ஆமை அவதாரத்துக்கு பேர் தெரியல, என்னடா அப்படி பேர் சொல்ல முட்டேன், சரி விடு.